بسم الله الرحمن الرحيم إسلامية چندنی تليب شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل الزيت ودهنوا به فإنه من شجرة مباركة صدق رسول الله صلى الله عليه وسلم غنيمك إسلامي أنبو سوندنگل இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது حديث 158 வாசித்து காண்பிக்கப்பட்ட حديثை عمر بن الخطاب رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒலிவ எண்ணெயை ரொட்டியுடன் சாப்பிடுங்கள் அதனை உடலிலும் தேய்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அது அருள்வளம் நிறைந்த மரத்திலிருந்து கிடைக்கிறது பரக்கத் பொருந்திய மரத்திலிருந்து கிடைக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் எவரது உடல்நிலைக்கும் பழக்க வழக்கத்திற்கும் இது ஒத்து வருமோ அவர்கள் இதனை தகுந்த அளவிலே பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது விருப்பத்திற்கு உரியது என்பதன் அடிப்படையில் இந்த ஆணை அமைந்துள்ளது என்று விளக்கம் கூறியிருக்கிறார்கள் மேலும் இந்த நபிமொழி ஜாமியத் திருமதியிலே 1174வது நபிமொழியாகவும் இப்னு மாஜாவிலே 3319வது நபிமொழியாகவும் முஸ்தத்ரக் ஹாக்கிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீஸிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெய்தூன் எண்ணெயை உணவோடு சாப்பிடுமாறும் உடலில் தேய்த்து கொள்ளுமாறும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் எனவே நாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அனுசரித்து அவற்றை பயன்படுத்தி நாம் பலன் பெற முயற்சிப்போமாக அதற்கடுத்து 160வது ஹதீஸ் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு قال கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு துப்பாஉ ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுரைக்காய் மிக விருப்பமான உணவாக இருந்தது என்று கூறுகிறார் சுரை செடி குறித்து சூரத்து ஸாஃபாவிலே 37வது அத்தியாயம் 146வது வசனத்தில் சொல்லப்படுகிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்று நிகழ்வு குறித்து பேசும்போது ஆகவே அவருக்கு நிழலிடுவதற்காக ஒரு சுரை செடியை முளைப்பித்தோம் வாம்பத்தன அலைஹி ஷஜரத்தம்மின் யகத்தீன் என்று சொல்லி காட்டுகிறது நபி அவர்கள் இதனை விரும்பி சாப்பிட்டதாக இந்த ஹதீஸ் தெரிவிக்கிறது இதனால் கிடைக்கும் பயன்கள் வருமாறு இது அறிவை பெருக்கிறது ஈரமிக்கது விரைவில் செரிமானமாக கூடியது உடல் சூட்டை நிவர்த்தி செய்யும் குளிர்ச்சி தரும் தாகத்தை தணிக்கும் இதன் சாற்றை குடித்தால் அல்லது தலையில் தேய்த்து கழுவினால் சூட்டினால் ஏற்படும் தலைவலிக்கு நிவாரணம் கிடைக்கும் இதனால் இன்னும் பல மருத்துவ பலன்கள் உள்ளன என்று அஷ்ஷமாயிலுல் முஹம்மதியாவினுடைய விரிவுரை அல் மவாஹிபு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துப்பா சுரைக்காயை விரும்பி உணவிலே எடுத்திருக்கிறார்கள் எனவே சுரைக்காவை நாமும் விரும்பி சாப்பிடுவது நமக்கு சுனத் என்பது மட்டுமல்ல அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றன எனவே நாம் ஆலிஃப் ஆயிலையும் ஒலிவ எண்ணெயையும் ஜெய்தூன் எண்ணெயையும் சுரைக்காயையும் எடுப்போம் ஆரோக்கியம் பெறுவோம் அன்னலாரின் சுன்னத்தையும் பின்பற்றுவோம் ஈரேற்றம் பெறுவோமாக அமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு